டியூப் தமிழ் சினிமா நியூஸ். லிங்குசாமி அலுவலகத்தில் வருமான வரித்துறை ரெய்டு. ஏன் இயக்குனர் லிங்குசாமியின் அலுவலகம் சென்னை வலசரவாக்கம் ஜானகி நகரில் உள்ளது. இங்கு நேற்று வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினார்கள். காலை 10:30 மணிக்கு தொடங்கிய இந்த சோதனை மாலை வரை நீடித்தது. சோதனை நடக்கும் போது அலுவலகத்திற்குள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. அலுவலகத்தில் இருந்தவர்களும் வெளியே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. சோதனை முடிந்து அதிகாரிகள் முக்கிய ஃபைல்களை எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. சோதனை நடந்தபோது லிங்குசாமியோ அவரது சகோதரர் சுபாஷ் சந்திரபோஷோ அலுவலகத்தில் இல்லை. லிங்குசாமி அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியது ஏன் என்ற தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. வெறும் இயக்குனராக இருந்த லிங்குசாமி திருப்பதி பிரதர்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி எழில் இயக்கத்தில் தீபாவளி படத்தின் மூலம் புரொடியூசர் ஆனார். அவரது தம்பி சுபாஷ் தயாரிப்பு நிர்வாகத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார். தீபாவளியை தொடர்ந்து பட்டாளம், பையா, வேட்டை, வழக்கு எண் 10-9, கும்கி ஆகிய படங்களை தயாரித்தார். இதில் பட்டாளம் தவிர மற்ற அனைத்தும் வெற்றி படங்கள்தான். தற்போது சர்க்குணம் இயக்கத்தில் மஞ்சள் பை, எங்கேயும் எப்போதும் சரவணன் இயக்கத்தில் இவன் வேற மாதிரி படங்களை தயாரித்து வருகிறது திருப்பரி பிரதர்ஸ் நிறுவனம். இது தவிர லிங்குசாமி இயக்கத்தில் சூர்யா நடிக்க ஒரு படமும், கமல் நடிக்க ஒரு படமும், சீனு ராமசாமி, ரேணிகுண்டா, பன்னீர்செல்வம் இயக்கத்தில் தலா ஒரு படமும் தயாரிக்க இருக்கிறார்கள். இன்னும் சில படங்களை விநியோகிக்க இருக்கிறார்கள். இப்படி முன்னணி தயாரிப்பு நிறுவனம் ஆகிவிட்ட திருப்பதி பிரதர்ஸ் பற்றி யாரோ வருமான வரித்துறைக்கு தகவல் தட்டிவிட வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி ரெய்டு நடத்தியிருக்கிறார்கள். வருமான வரி கட்டாமல் ஏமாற்றப்பட்டுள்ளதா என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும்.